நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஒரு லோ மூட், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் லோ மூட், ஒரு நீண்டு நிற்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு மனோநிலை. ரெண்டாவது அறிகுறி வந்து ஆன்ஹிடோனியான்னு சொல்லுவோம், அதாவது எதுலேயுமே அவங்களுக்கு ஒரு ப்ளெஷர் இல்லை. மூணாவது முக்கியமான அறிகுறி டிப்ரெஷனுக்கு என்ன அப்படின்னா ஈஸி ஃபிட்டிகபிலிட்டி ஆர் லோ எனர்ஜி லெவல். சிலர்லாம் பார்த்தா சொல்லுவாங்க நம்ம கிளைண்ட்ஸ் தூங்கலை, எல்லா ரீசன்ஸும் உள்ள இருப்பான், டெய்லி நைட் 8 மணிக்கு ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன் மேடம் அப்படின்னா, அப்போ 8-9 மணிக்கு ஜிம் போயிட்டு வந்து 10 மணிக்கு தூங்கணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். தூக்க மாத்திரைகள் மட்டும் கிடையாது, தூக்க மாத்திரை நம்ம நிறைய நேரம் சைக்காட்ரிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மன அழுத்தத்தை, அந்த எதிர்மறை எண்ணங்களை, தற்கொலை எண்ணங்களை போக்கக்கூடிய மருந்துகள் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸை சரி பண்ணுறது மூலமாகவே நம்ம ஓரளவுக்கு தூக்கமின்மை, அது சார்ந்த பிரச்சனைகளை ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மன அழுத்தம், மனநலம் சம்பந்தமாக நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட பில்ராத் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த பிரபல மனநல மருத்துவர் டாக்டர் ரம்யா சம்பத் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், செகண்ட் வெல்கம் பேக். டாக்டர், நம்ம வந்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இதை பற்றிலாம் நிறைய பேசுகிறோம், ஆனால் அதுக்கான காரணம் அதெல்லாம் கண்டுபிடிக்க தாண்டி தூக்கம் வராமல் போயிடும். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது தூக்கம் வராமல், அது எதுக்கு டாக்டர் வருது, அது தூக்கமின்மையை எப்படி போக்குறது, அது ஸ்லீப்னஸ்னஸ் அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். தூக்கமின்மைங்கிறது இப்போ ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து மன அழுத்தம் தான் இருக்கணுங்கிறதுல, மன அழுத்தம்னாலையும் தூக்கமின்மை வரும், மன அழுத்தம் பதட்டம் எல்லாத்தினாலையும். பட் காமனாக இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் தான் ஒரு முக்கியமான காரணம் தூக்கமின்மைக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஈவினிங்க்கு மேலே நிறையா மூளைக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் நிறைய பேர் இப்போ ரொட்டீனாக ஈவினிங்க்கு மேலே ஒர்க்கை புஷ் பண்ணி பண்ணுறச்சே நம்ம எடுத்துப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம உடம்புல மெட்டபலைஸ் ஆகிறதுக்கே 7 மணி நேரம், 8 மணி நேரம் ஆகும். அப்போ அதனாலேயே தூக்கமின்மை வரலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கேஜெட்ஸ், இப்போ நமக்கு தெரியும் நம்ம பெட்டு போய் படுத்து லைட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நமக்கு கேஜெட் இருக்குது, ஃபோன் கையில் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ளூ லைட் எமிஷன், இதெல்லாமே வந்து கண்டிப்பாக தூக்கமின்மைக்கு ரொம்ப காமனான ரீசன். மூளை வந்து இப்போ நம்ம ஒரு லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணுற மாதிரியோ, சுவிட்சை ஆஃப் பண்ணுற மாதிரியோ டக்குன்னு வந்து ஹார்மோன்ஸ் சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ மூளை வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஸ்லீப் ஹார்மோனை வந்து சுரக்கணும். நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டுன்னு மூளையில் ஒரு சின்ன நிலக்கடலை சைஸுக்கு இருக்கிற ஒரு ஹார்மோன், ஒரு கிளாண்டு தான் நம்ம எல்லா ஹார்மோனையும் சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ அந்த கிளாண்ட் ஒழுங்காக இயங்கணும் அப்படின்னா அந்த ஸ்லீப் ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணணுங்கிற சிக்னல் அதுக்கு போகணும். அதுக்கு எப்போ போகும் அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கணும், லைட்டு கம்மியாக இருக்கணும், பரபர பரபரன்னு நம்ம வந்து ரொம்ப ஸ்டிமுலேட்டடாக இருக்கக்கூடாது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. பேசிக்காக நம்ம ஒரு ரிலாக்ஸ்டு என்விரான்மெண்ட்டில் இருக்கும் பொழுது தான் மூளை அந்த ஹார்மோனை சுரக்கும். ஸோ நம்ம வந்து லேப்டாப்பில் ஒரு 11:30 வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு டக்குன்னு ஷட் டவுன் பண்ணும்போது தூங்கணும் அப்படின்னா அது நாட் ஹியூமன்லி பாசிபிள். மேபி அந்தளவுக்கு எக்ஸாஷனில் இருந்தால் நமக்கு அப்படியே தெரியாமல் தூங்கிடுவோமா இருக்கலாம், பட் அது ஒரு ஹெல்த்தியான ஸ்லீப் கிடையாது. ஸோ இன்றைக்கு காலகட்டத்தில் டயட்ரி ஃபேக்டர்ஸ், நிறைய நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம், டின்னர் தான் ஒரு டைம் நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஹெவியாக சாப்பிடுவோம் 10 மணிக்கு. ஸோ இந்த மாதிரியான அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சிலர்லாம் பார்த்தா சொல்லுவாங்க நம்ம கிளைண்ட்ஸ் தூங்கலை, எல்லா ரீசன்ஸும் உள்ள இருப்பாங்க, டெய்லி நைட் 8 மணிக்கு ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன் மேடம் அப்படிவாங்க. ஸோ நைட்டு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸர்ட்டிங்காக பண்ணிங்கன்னா அடுத்த 3-4 ஹவர்ஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்டேட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்போ 8-9 மணிக்கு ஜிம் போயிட்டு வந்து 10 மணிக்கு தூங்கணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸை சரி பண்ணுறது மூலமாகவே நம்ம ஓரளவுக்கு தூக்கமின்மை, அது சார்ந்த பிரச்சனைகளை நம்ம கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸை பற்றியும் பார்த்தோம் டாக்டர். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார், மன அழுத்தத்தில் இருக்காருங்கிறது எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கல, என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்? இப்போ மன அழுத்தம் அப்படின்னா நம்ம சும்மா ஃபோனில் சொல்லும்போது நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே ஒரு மனநல மருத்துவராக நம்ம வந்து மன அழுத்தங்கிறத எப்போ டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் இருக்கிற சிம்டம்ஸ் கிடையாது, ஒரு 2 வார காலமாவது, 2 வீக்ஸ். நமக்கு வந்து ஒரு 3 முக்கியமான அறிகுறிகள் ஒருத்தருக்கு இருக்கணும். நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஒரு லோ மூட், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் லோ மூட், ஒரு நீண்டு நிற்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு மனோநிலை. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னாலும், உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னாலும், ஒரு ஹாப்பி நியூஸே ஷேர் பண்ணினாலும் அவங்களுடைய அந்த ஒரு சோகமான மனநிலைங்கிறது மாறவே மாறாது. அதை நீண்டு நிற்கக்கூடிய ஒரு சோகமான மனநிலைங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி வந்து ஆன்ஹிடோனியான்னு சொல்லுவோம், அதாவது எதுலேயுமே அவங்களுக்கு ஒரு ப்ளெஷர் இல்லை. முன்னாடி எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும், இல்லைனா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து சீரியல் பார்க்குறது பிடிக்கும், வெளியில் போய் ஒரு சாரீ ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கும்,
இப்போ வந்து அதெல்லாம் பண்ணினாலும் பண்ணலைனாலும் எனக்கு ஒரு ப்ளெஷரே இல்லை, அதில் ஒரு ஹாப்பினஸ்ஸே ஃபீல் ஆகலை அப்படிங்கும் பொழுது அது ஒரு இரண்டாவது முக்கியமான அறிகுறி. எனக்கு பிடித்த விஷயங்கள் மேலே கூட எனக்கு இப்போ ஒரு பிடிப்போ ஒரு அபிமானமோ இல்லை அப்படிங்கிறது. மூணாவது முக்கியமான அறிகுறி டிப்ரெஷனுக்கு என்ன அப்படின்னா ஈஸி ஃபெட்டிகபிலிட்டி ஆர் லோ எனர்ஜி லெவல்ஸ். அதாவது நான் பெருசாக வேலையெல்லாம் செய்யலை, எக்ஸர்ட் பண்ணலை, ஆனால் நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் எனக்கு எப்போ பாடுபடுத்திட்டே இருக்கலாம் போல் இருக்குது, எனக்கு எப்போவுமே டல்லாகவே இருக்குது, எப்போவுமே டயர்டாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக டயர்டாக இருக்குது, நான் சாப்பிட்றேன் எல்லாம் பண்ணுறேன் எப்போவுமே படுத்துக்கலாம் போல் இருக்குது. ஸோ இது மூணும் வந்து டிப்ரெஷனுக்கு இருக்கக்கூடிய கார்டினல் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோம், முக்கியமான அறிகுறிகள். இது தவிர இதர அறிகுறிகள், அதாவது வந்து தூக்கமின்மை, பசிக்க மாட்டேங்குது, சோஷியல் வித்ட்ரால், யாரோடையும் கலகலப்பாக இல்லை, சிவியர் கேசஸில் எதிர்மறை எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள், இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் கூட டிப்ரெஷனுடைய அறிகுறிகள் தான். ஸோ இதெல்லாம் ஒருத்தருக்கு வந்து ஒரு இரண்டு வார காலம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறதா நம்ம வந்து கணக்கு பண்ணி புரிஞ்சுக்கிறோம். டாக்டர், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு பற்றி எல்லாம் என்னென்ன பண்ணணும், பிடிச்சது எப்படி பண்ணணும் எல்லாமே சொன்னீங்க டாக்டர். அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர், எப்படி போகும், எப்படி அப்ரோச் பண்ணணும் சொல்லுங்கள். இப்போ வந்து மன அழுத்தம், டிப்ரெஷன் இல்லைன்னா மனநலம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே பொதுவான ட்ரீட்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஆங்கிளில் பார்க்கலாம். ஒன்று, இப்போ சிம்டம்ஸ் வந்து ஒரு மாடரேட் டு சிவியர், சிவியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மனசுங்கிறது மூளையுடைய ஒரு செயல்பாடு தான். அப்போ ஒருத்தருக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு உடம்பில் அப்படின்னா நம்ம வந்து அதை தியானம் பண்ணி அந்த ஃப்ராக்சரை ஒட்ட முடியாது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி மனசளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதற்கான மருந்துகள் எடுக்கும் பொழுது தூக்க மாத்திரைகள் மட்டும் கிடையாது, தூக்க மாத்திரை நம்ம நிறைய நேரம் சைக்காட்ரிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ காமனாக நம்ம நினைப்போம் தூக்க மாத்திரை அப்படி கிடையாது, அந்த மன அழுத்தத்தை, அந்த எதிர்மறை எண்ணங்களை, தற்கொலை எண்ணங்களை போக்கக்கூடிய மருந்துகள் நிறையா இருக்குது. ஸோ அதை ஒருத்தருக்கு தரும் பொழுது ஒரு இரண்டு மூன்று வாரங்கள்லேயே அவங்க இயல்பு நிலைக்கு திரும்புறத நம்ம பார்க்க முடியும். ஸோ மருந்துகள் அப்படிங்கிறது நிறைய நேரத்தில் லைஃப் லாங் இருக்காது, ஒரு 4-6 மாதம் அவங்க எடுத்துக்கிறது அவங்களுக்கு அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வர உதவியாக இருக்கும். ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் அப்ரோச் அப்படிங்கிறது தெரப்பின்னு சொல்கிறது, இல்லை நம்ம கவுன்சிலிங்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஒருத்தருடைய பர்சனாலிட்டி சுபாவமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதிகமாக கோபம் வருது அது எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒருத்தருக்கு டைமே மேனேஜ் பண்ண தெரியலை அது எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ட் இருக்குது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலான தெரப்பி கவுன்சிலிங்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். மூணாவது முக்கியமான விஷயம் வந்து மற்ற சோஷியல் இன்டெக்ரேஷன், அதாவது ஃபேமிலி சப்போர்ட். ஸோ நம்ம வந்து ஒரு தனி நபரை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணுறதில்ல, அவங்கள திருப்பி அதே சொசைட்டிக்குள்ளே நம்ம வந்து விடணும். அப்போ அவங்களுடைய குடும்பத்தில், அவங்களுடைய வேலை இடத்துல, எல்லா இடத்துலையும் அவங்க இயல்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சமூகத்துடைய ஒரு பங்களிப்பு மட்டும் அதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஒரு டாக்டர் வந்து காய்ச்சல் தலைவலி ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை ட்ரீட் பண்ணி அனுப்ப முடியாது. ஸோ அதற்கான விஷயங்கள் என்னென்ன, அதுக்கு நம்ம யாரோடெல்லாம் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும், எங்கேருந்தெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வருதோ அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும், ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி லெவலில் என்னென்ன இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே சேர்ந்து பண்ணும் பொழுது தான் ஒரு நபரை வந்து நம்ம அந்த சைக்காலஜிக்கல் ஹெல்த், ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டுக்கு நம்ம கொண்டு வந்து அதை நிலச்சிருக்க மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். ரொம்ப சூப்பர் டாக்டர். அவங்க என்ன மாதிரி ப்ரெஷர் வரும், என்ன மாதிரி ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கான ரெமெடிஸ் என்ன, எல்லாமே சிறப்பாக சொன்னீங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க டாக்டர். விவர்ஸ் உங்களுக்கு எல்லாமே இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என் ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு டாக்டர் சொன்னது எல்லாருக்கும் அநேகமாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நரேஷ். இது மவுண்ட் டெக் சேனல் வழங்கும் ஹலோ டாக்டர். நன்றி டாக்டர். வணக்கம் டாக்டர்.